ஏய் ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டாக்கி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கில்புல் படத்துடைய கடைசி பாகத்தை நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய மற்ற பாகங்களை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த படம் புரியும் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்னடு கமெண்ட்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க கடைசியாக நம்ம படத்தை எங்கே முடிச்சோம்னு ஞாபகம் இருக்கா நம்ம ஹீரோயின் அந்த ஓரியாவை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லி முடிச்சுட்டு அந்த வேனில் படுத்துட்டு இருக்கா இப்போ கதையை அங்கேருந்து தொடங்குவோம் இப்போ அவங்க காலை பார்க்குறாங்க அவங்க கால் அசையுது கிட்டத்தட்ட பதினாறு நாலாவது ட்ரை பண்ணி அவங்களுடைய கால அசைய வச்சிருக்காங்க அவங்க இப்போ நம்ம ஹீரோயினால பழைய மாதிரி நடக்க முடியுது அப்படி அங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு நேரம் அங்க இருந்து கிளம்பி ஏர்போர்ட் போறாங்க அந்த ஏர்போர்ட்ல இருந்து ஜப்பானுக்கு பக்கத்துல இருக்கிற ஓகேனா அப்படின்ற தீவுக்கு அவங்க போய் சேர்றாங்க அங்க போயிட்டு ஒரு சின்ன கடை மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட பெட்டி கடை மாதிரி இருக்கு அந்த கடைக்குள்ள போறாங்க ரொம்ப கேஷுவலா போயிட்டு எனக்கு சாப்பிட ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க அதுக்கு அந்த கடையில இருக்கிற வந்து இவ கிட்ட ரொம்ப அன்பா பேசுறாரு பயங்கரமா ஏதோ ஒரு காமெடி பீஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அவரு சோ இப்பதான் நம்ம ஹீரோயின் மூஞ்சிலேயே ஒரு சிரிப்பையே காட்டுறாங்க இவ சிரிச்ச எவ்வளவு அழகா இருக்கான்னு பாருங்க இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா டே உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கேன் வெளியே கெஸ்ட் வந்திருக்காங்க என்ன வேணும்னு கேளுடா அப்படின்னும் போது அவர் வந்து கேட்கும் போது இந்த மாதிரி எனக்கு ஒரு டீ இருந்தா எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க டீ எடுத்துட்டு வர அந்த சர்வன்ட் உள்ள போறான் இப்போ இந்த கடைக்காரர் என்ன பண்றாருன்னா எதுக்காக நீங்க ஓகேரா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து அட்டோரியன் அஞ்சா அப்படிங்கிற பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றத சொன்ன ஒண்ணு இந்த கடைக்காரனுடைய மூஞ்சியே மாறி போகுது எதுக்கு அவரை பாக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு நான் கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷலான கத்தி வாங்கறதுக்கு வந்தேன் அட்டோரியா அஞ்சா அப்படின்னு சொன்ன போறவர் வந்து கத்தி செய்யறதுல பயங்கர முக்கியமான ஸ்பெஷலிஸ்ட் அவர் செஞ்சு கொடுத்தாருன்னா அது வேற லெவலுக்கு இருக்கும் ஸோ அவரை பார்க்க வந்ததை அவர் சொல்றாங்க இப்போ ஒரு நிமிஷம் மூஞ்சில ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூட்டிட்டு போறாரு அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் வாங்க வந்த அந்த கத்திகள் மாதிரி அங்கே ஏகப்பட்ட கத்திகள் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்வாடுகள் இருக்கு இப்போதான் நமக்கு தெரிய வருது அவங்க பார்க்க வந்த அந்த அட்டோரி அன்சா அது இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சாமுராயா இருந்திருப்பாரு கொஞ்சம் பயங்கரமான சாமுராய் இப்போ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் ஏற கட்டிட்டு இப்போ ஒரு சின்ன கடையை வச்சு நடத்திட்டு இருக்காரு இப்ப அதுல இருந்து ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு எனக்கு இந்த கத்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க இல்ல இது விற்பனைக்கு இல்ல அப்படின்றத சொல்லிட்டு அதை புடுங்கி வச்சிருக்காரு இப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இதை நான் சாதாரண விஷயத்துக்காக கேட்கல ஒருத்தனை பழி வாங்கணும் ஒரு பெரிய கும்மலையே நான் பழி வாங்கணும் அப்படின்றத சொல்லும் போது கூடவே இவங்களுக்கு நடந்த எல்லாம் சொல்றாங்க என் வயத்துல இருந்த குழந்தைய சாப்பிடுச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையுமே பண்ணது உன்னுடைய ஸ்டூடெண்ட் தான் அப்படின்றத சொல்லும் போது இந்த அட்டூருடைய மூஞ்சி ஒரு மாறி மாறி போது அப்படியே சோகமா போயிட்டு கண்ணாடியில பில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு சோ இவருக்கு தெரிஞ்சிருக்கு இதை பண்ணது அவனதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே பொறுமையை கீழே இறங்கி போறாரு அங்க போயிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு நித்தி பல வருஷங்கள் ஆகுது ஒரு கத்திய செய்ய போறேன் அது செய்ய ஒரு ஆகும் அது வரைக்கும் நீ இங்க இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவும் பய பக்தியோட ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்காக ஒரு பயங்கரமான கத்தி ஒரு ஸ்வாட ரெடி பண்ணி தர்றாரு நான் செஞ்சதுலேயே இதுதான் பெஸ்டான கத்தி இதுக்கு முன்னாடி நான் கடவுள் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் கத்தியை உருவாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் உனக்காக தான் இதை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் இல்லாத அளவு

காரணம் என்னன்னா இந்த பொம்பளைங்க எல்லாம் கேங்ஸ்டர் என்னடா பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அவன் வாயை மூடுறதுக்குள்ளவே இந்த ஊரின் அவருடைய சுவாடை எடுத்து அவனுடைய தலையை துண்டா வெட்டுறாங்க அப்படியே டேபிள்ல அவனுடைய தலை வந்து விடுது இதை பார்த்தா மத்த கேங்ஸ்டர் எல்லாம் பயங்கரமா பயந்து போறாங்க இதுக்கப்புறம் எவனாச்சும் என்ன எதிர்த்து பேசினீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் இதே கதி தான் சொல்றாங்க இந்த சீன் மூலயமா அவங்க எவ்வளவு பெரிய கேங்ஸ்டரா மாறி இருக்காங்க அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க இப்போ இவளை கொலை பண்றதுக்காகவே நம்ம ஹீரோயின் அந்த சுவாடை வாங்கிக்கிட்டு வெறித்தனமா இங்க வந்துட்டு இருக்காங்க இப்போ செம்ம கிளாசிக்கா ஒரு மோட்டார் பைக் அதுல ஒரு எல்மெட் போட்டுக்கிட்டு ஃபுல்லா எல்லோயிஸா ஒரு காரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த கார்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதுல சோப்பே அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா குளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டே பக்கத்துல இருக்கும்போது அவளுடைய ஃபோன் அடிக்குது அப்போ அந்த ரிங் டொன்னே ரெகனைஸ் பண்றாங்க இப்போ ஒரு நிமிஷம் அவங்களுக்கு ஃபிளாஷ்பேக் போயிட்டு வருது அவங்க அந்த கல்யாண கோலத்துல அடி வாங்கி கீழே விடும்போது இதே ரிங்க் ஒன்று அவங்களுக்கு கேட்டிருக்கோம் ஸோ அந்த இடத்துல இவ்வளோ இருந்திருக்கா இப்போதைக்கு இவளை இவன் எதுவுமே பண்ணல ஏன்னால் இவளை வச்சு தான் நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த பில்லோட ஒட்டுமொத்த டீமும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனாலயே இவளை விட்டுட்டு அங்கே இருந்து போறாங்க இப்போ கட் பண்ண அந்த ஓரின் அவங்களுடைய டீம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பாருக்கு பயங்கரமா செலிபிரேட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க சோ இவங்களுக்கு தனியான ஒரு ரூம் அதுல பயங்கரமா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க செம்ம சந்தோஷமா இருந்திருக்காங்க இப்ப அந்த பாருக்கு நம்ம ஹீரோயினுடைய என்ட்ரி அப்படியே பொறுமையா உள்ள வராங்க இவங்க பேசுறதெல்லாம் அவங்க ரூமுக்கே போயிட்டு அப்படியே ஒட்டு கேட்டுட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துல அந்த ஊரின் இருக்கால அவ செம கேடி வெளியில யாரோ நிக்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது டக்குன்னு ஒரு நைஃப் எடுத்து வெளியே விடுறா நம்ம ஹீரோயினுக்கு ஜஸ்ட் மிஸ் அப்ப கோபோ அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பா போய் பாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க சோ அவளோ வெளிய வந்து செக் பண்றா சோ பக்கத்துல யாருமே இல்ல

துண்டா வெட்டுறாங்க அந்த சுவாடை வச்சு அவ துடிச்சு போய் கீழே விழுந்துட்டு இருக்கா இப்ப அப்படியே ஸ்டைல அந்த சுவாடை எடுத்துக்கிட்டு நம்ம ஓரின் முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து செம மாசா நிக்கிறாங்க நம்ம தமிழ் படங்களை வர்த்த மாதிரியே ஒருத்த ஏ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே எகிரி குதிக்கிறான் அப்படியே நெந்தில கத்திய சுருகி அப்படியே அந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க இப்ப ஒவ்வொருத்தரையும் அனுப்புறா அந்த ஓரின் எல்லாரையுமே அந்த சுவாடை வச்சு சும்மா வெளுத்து வாங்குறாங்க இப்பதான் நமக்கு புரியுது எதுக்கு அவங்களுக்கு அந்த சுவாட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு மத்த கேங்ஸ்டர் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாங்க இப்ப கடைசி அந்த கோகு அப்படின்ற அந்த பொண்ணு இருக்கா அவ கையில ஏதோ ஒரு உருண்ட மாதிரி வச்சுக்கிட்டு அவளோட வெப்பன் அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு தலா வரும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா உனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இல்ல ஒழுங்கு மரியாதையா ஒதுங்கி போயிடு அப்படின்றத சொல்றாங்க ஆனா அவ ஒதுங்குற மாதிரி இல்ல சோ அதை வச்சு நம்ம ஹீரோயினை ஏடா கூடமா அடிகிறா இவங்க உடம்புல ரத்த கிணறி ஆகுது கடைசியில அவங்க மாட்டிக்கிறாங்க செவத்துல வந்து கம்பி மாட்டிக்குது இவருடைய கழுத்தை சங்கிலி போட்டு இழுத்துட்டு இருக்க அந்த கோக்கோ இப்ப ஒரு கீழே உடஞ்ச கட்டிய பாக்குறாங்க டேபிள்ல அது முனையில ஆணி இருக்கு அதை எடுத்து அப்படியே கால நச்சு நடிக்கிறாங்க அப்படியே ஒரு சுழட்டி சுழட்டி அவளுடைய தலையிலேயே சொருகி அவளை போட்டு தள்ளுறாங்க இப்ப அப்படியே கத்தி எடுத்துக்கிட்டு ஓரின் கிட்ட வராங்க வா நீ மட்டும் தான் கடைசியா இருக்க வா உன போட்டு தள்ளுற அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடம் அதிர ஆரம்பிக்குது பார்த்தா ஏகப்பட்ட கார்கள்லாம் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு இவதான் ரொம்ப பெரிய கேங்ஸ்டர் ஆச்சு அந்த ஊர்ல இருக்கிற கேங்ஸ்டர் எல்லாருமே வராங்க ஒரு முப்பத்தஞ்சு பேர் நம்ம ஹீரோ என்ன சுத்து போறானுங்க இப்ப ஒரு ஃபைட் சீன் இருக்கு பாருங்க அந்த படத்தை கிட்டத்தட்ட கால் மணி நேரத்துக்கு அந்த ஃபைட் சீன் இருக்கும் சும்மா அந்த ஸ்வாட கையில வச்சுக்கிட்டு அவங்க எல்லாருமே வெளுத்து வாங்குறாங்க நம்ம ஹீரோயின் அடிச்சு தம்சம் பண்றாங்க நிஜமா ஜான்விக் படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா அதை விட பயங்கரமா இருக்கும் அந்த சண்டை இந்த சண்டை முடியும் போது ஏகப்பட்ட பேரை போட்டு தள்ளுறாங்க அது லாஸ்ட்டா ஒருத்தன பின்னாடியே தட்டி போ உன் அம்மா கிட்ட முதல்ல ஓடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாங்க அவனும் அழுதுகிட்டே ஓடுறான் இப்போ கட் பண்ணா அந்த ஓரினை காணோம் என்னன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு ரூம்ல போய் நின்னுட்டு அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பனியா இருக்கு ரொம்ப நேரமா ஒரே இடத்துல ஃபைட் நடந்துருச்சி இல்லையா நமக்கு ஒரு சேஞ்ச் நம்ம மைண்டுக்கு கொடுக்கவே டைரக்டர் டச் அது பயங்கரமான ஸ்னோ அதுல வந்து இந்த ஓரின்னு நிக்கிறாங்க ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயினை நிக்கிறாங்க கையில கத்தி வச்சுட்டு இருக்கே சூப்பரா இருக்கு அப்படின்றத அவங்க சொல்லும்போது இது அன்ஸ்வாட்டர் எனக்காக ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்தது அப்படின்றத நம்ம ஹீரோயின் சொல்றாங்க யார்கிட்ட கதை விடுற அவர் ஸ்டார்ட் செய்த நிறுத்தி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்றத சொல்லும் அப்படியே கத்திய திருப்பி அவருடைய சிம்பிள காட்டுறாங்க அதை பார்த்து கொஞ்சம் மிரண்ட போறாங்க நம்ம ஓரின் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப டஃப் ஃபைட் இருக்க போது அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ கீழே வந்து நம்ம ஹீரோயின் சண்டை போட்ட எல்லாமே ஒரு நார்மலான கேங்ஸ்டர் ஆனா அந்த ஓரின்றவ அந்த அன்சோ அட்டாரி அவர்கிட்டயே வந்து ஸ்பெஷலா ட்ரெயின் ஆனவ இவங்களும் ட்ரைன் ஆயிருக்காங்க இப்போ ரெண்டு பேருமே வெல் ட்ரெயின்டு சாமுராய் இப்போ ஒரு பயங்கரமான ஃபைட் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு பேருமே ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோயினை விடவும் ஓரின் வந்து ரொம்ப நாளா ட்ரெயின் ஆயிட்டிருப்பா இருப்பா அதனால அவ போட்டு சம்மடி அடிக்கிறா கடைசியில் நம்ம ஹீரோயினுடைய முதுகுலேயே ஒரு கிளிச்சில போடுறா ரத்தம் சொட்டிக்கிட்டே அப்படியே நம்ம ஹீரோயின் நிற்கிறாங்க அப்படியே நிறைய ரத்தம் போனதால மயக்கம் போட்டு கீழே விளாடுறாங்க இப்ப அந்த இன்சோ நம்ம ஹீரோயின் கிட்ட வரா நீ சாமராய் மாதிரி சண்டை தான் போடல அட்லீஸ்ட் சாகும் போதாச்சும் சாமராய் மாதிரி சாகு அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண வரும்போது இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே எஞ்சி நிக்கிறாங்க சமா மாசா நீ எவ்வளவு வித்த உங்ககிட்ட வச்சிருந்தாலும் பரவாயில்ல நீ கத்துக்கிட்ட ஒட்டுமொத்த வித்து எங்கிட்ட காமி அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நிக்கிறாங்க இப்ப அப்படி இப்படின்னு சண்டை போட்டு கால்ல ஒரு போடு போடுறாங்க இன்சோக்கு இப்பதான் முத முறையா இன்சோக் கால ஒரு வெட்டி விழுது இப்ப இந்த இன்சோக்கு புரியுது இப்ப வேற ஒரு லெவலுக்கு ட்ரைன் வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பயமும் வருது ஒரு பயங்கரமான ஃபைட்டுக்கு அப்புறமா ஒரு வீஸ் வீசுறாங்க நம்ம ஹீரோயின் திடீர்னு ஒரு விக்கு மட்டும் தனியா போய் விழுகிற மாதிரி இருக்கு அப்படியே முடி மட்டும் விழுது என்னன்னா இப்படி கொத்தா முடி போய் விழுது ஒரு வேளை விக்கு வச்சுருந்தாலும் அப்படின்னு யோசிச்சா அந்த பார்ட்டை மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துருப்பாங்க நம்ம ஹீரோயின் இந்த இன்சோவுடைய மூளை மட்டும் தெரிய அப்படியே அவன் நின்றுட்டு இருக்கா அப்படியே அவங்க பொத்துனை கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க சோ ஒரு வழியாக அவங்க இன்சோவை முடிச்சிட்டாங்க இப்போ அப்படியே போயிட்டு டயர்டாக அவங்க உட்கார்ங்க அந்த லிஸ்ட்ல ஃபஸ்ட்டு இந்த பேர் இதுதான் தான் ஃபர்ஸ்ட்டு ஆல்ரெடி அழிஞ்சு போயிருந்துச்சுல்ல அது இவங்களோட பேர் தான் அதை அழிக்கிறாங்க இப்போ வெளியே வந்து அந்த கைய மட்டும் விட்டாங்க தெரியுமா சோப்பி அவளை வந்து ஒரு டிக்கில போட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் வெளியே அப்படியே விடுறாங்க இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் முகத்தை காட்டுல உருவத்தை மட்டும் உயிரோட விட்டா அதுக்கு ரெண்டு ரீசன் சொன்னா இந்த பில்லோட கேங் பேர் வந்து வைப்பர் அந்த கேங்க பத்தின எல்லா டீட்டெயிலும் தான் தெரிஞ்சிருக்கும் அதனால ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இன்னைக்கு நைட்டிங்க நடந்த சம்பவத்தை நீ போய் பில் கிட்ட சொல்லி ஆகணும் நான் வந்துட்டேன்னு சொல்லு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு ன்ற மாதிரி இவங்க சொல்லி அனுப்புறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே பிளெயின்ல காட்டுறாங்க ஒரு பக்கத்துல ஸ்வாடு ஒரு பக்கத்துல லிஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க இதுல ஆல்ரெடி ரெண்டு பேரை கொன்னாச்சு மீதி இருக்கிறது மூணு பேர் அந்த மூணு பேர்ல பெரிய தான் அந்த பில்லு எப்படி அந்த மூணு பேரை ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க அப்படின்றத வால்யூம் டூல தான் நம்ம ஹீரோ சொல்லியிருக்காரு தேங்க்யூ